ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் குடிமையலில் இந்திய அரசமைப்பு சட்டம் லெசன்லேருந்து சொல்ல போகிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோ உங்களுக்கு இஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்திய அரசமைப்பு சட்டம் நமது அரசமைப்பு சட்டம் எப்போ நடைமுறை நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் வந்து நடைமுறைக்கு வந்தது நமது அரசமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்தது அதை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அடுத்து பார்த்தோம்னா அந்த நாளில் அரசமைப்பு சட்டத்தை எதுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு காரணம் ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடந்த காங் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடையணும் அப்படின்ட்டு முழக்கம் வந்து வலுப்பெற்றது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்ஜியத்தை அடையணும் அப்படின்ட்டு முழக்கம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க அதைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து முழு சுதந்திர நாளா கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தான் வந்து குடியரசு தினமா ஆணுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம்னா என்னன்னாக்கா ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கு வரையறுக்கிறது தான் வந்து அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம்னா என்னன்னாக்கா ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது தான் வந்து இந்த அரசமைப்பு சட்டம் அடுத்து அந்த சட்டத்தோடு துணையோடு தான் வந்து இந்த நாடு வந்து ஆளப்படுது அடுத்து பார்த்தம் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்த பட்ச சட்டமா கருதப்படுது இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமா விளங்குது அடுத்து பார்த்தோம்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் அரசமைப்பு நிர்ணய மன்றம் இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசமைப்பு மன்றம் நிர்ணய மன்றம் ஒன் என்கிற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க இந்த இந்திய அரசியல் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா முனைவர் ராஜேந்திர பிரசாத்தை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யாராருனாக்கா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி பண்டிட் சரோஜி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இருந்தாங்க இதில் உள்ள பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருந்தாங்க பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருந்தாங்க அடுத்து பார்த்தம்னா அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு அரசமைப்பு சட்ட வரைவு குழு இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் அரசமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வந்து இருந்துச்சு ஏழு பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதற்கான ஆலோசகராக பி என் ராவ் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா அம்பேத்கார் இதற்கான ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா பி என் ராவ் இதற்கான முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுன்னு பார்த்தோம்னாக்கா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது எப்போனா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இதில் உள்ள அந்த ஏழு உறுப்பினர்கள் இந்த அரசியமைப்பு சட்ட வரைவு குழுவில் உள்ள ஏழு உறுப்பினர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா பி ஆர் அம்பேத்கார் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்கலாம் வந்து அந்த அரசியல் சட்ட வரைவுக்குழுல இடம்பெற்றிருந்த சட்ட வல்லுநர்கள் அடுத்து பார்த்தோம்னா குழுவின் தலைவரான பி ஆர் அம்பேத்கார் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருவ கருதப்படுறாங்க அக்குழுவின் தலைவரான பி ஆர் அம்பேத்கார் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுறாங்க யாருன்னா பி ஆர் அம்பேத்கர் அடுத்து பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்திய அரசியமைப்பு அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கார் இக்குழுவினர் இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசியமைப்பு சட்டங்கள் சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க எத்தனை நாடுகளின் சட்டத்தை ஆராய்ந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த அரசியமைப்பு சட்டத்தை இறுதி செய்கிறதுக்கு முன்னாடி சுமார் திருத்தங்கள் அதில் மேற்கொண்டிருக்காங்க எத்தனை எவ்வளோ திருத்தங்கள்னா சுமார் ரெண்டாயிரம் திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆணிச்சுன்னு பார்த்தோம்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது இன்னொன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம் அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அடுத்து பார்த்தோம்னா நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு அரசியலமைப்பு சட்டம் உருவான உருவான போது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு இப்போ பார்த்தம்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது தற்போது நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது இதில் பார்த்தோம்னா எத்தனை முறை திருத்தம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா நூற்றி ஒரு முறை இந்த அரசியல் உச்சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா நூற்றி ஒரு முறை கடைசியாக எப்போ திருத்தம் செஞ்சாங்கனாக்கா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி ஒரு முறை திரு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தோம்னா அரசமைப்பு சட்ட நாள் அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறாக தான் வந்து அரசமைப்பு சட்ட சட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அரசமைப்பு சட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு நிர்ணயமன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் அந்த அரசாங்க சட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவானுச்சுன்னு பார்த்தோம்னா அறுபத்தி நான்கு லட்சம் செலவாயிருக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்க அறுபத்தி நான்கு லட்சம் செலவாயிருக்கு அரசமைப்பு சட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நமது அரசியல் சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் உரிமை ச சமத்துவத்தை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் சகோதர சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது அடுத்து பார்த்தோம்னா முகப்புரை முகப்புரை அப்படின்னா என்னென்னாக்கா அரசியம்பு சட்டத்தோட முன்னுரை தான் வந்து முகப்புரை அரசியல் சட்டத்தோட முன்னுரை தான் வந்து முகப்புரை இது வந்து என்னத்தை வரையறுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இந்த முன்னுரை வந்து என்ன வரையறை செய்யுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு அப்படின்னு நம்ம இந்தியாவை வரையறை செய்யுது இறையாண்மை அப்படின்னா என்னென்னாக்கா ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இறையாண்மைனா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் வந்து இறையாண்மை அடுத்து பார்த்தோம்னா மதச்சார்பின்மை அரசிற்கான மதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால் அரசு வந்து எல்லா மதத்தையுமே வந்து ஒரே தளத்தில் தான் வந்து வச்சு பார்க்குது அடுத்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்த்தோம்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து வழிகாட்டு நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறைனா என்னென்னாக்கா அரசுகள் வந்து சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கு இது வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இருந்தாலும் கவனத்தில் கொள்ளணும் சில விஷயங்களை கவனத்தில் வை வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் உண்டு அதுதான் வந்து வழிகாட்டு வலை நெறிமுறைகள் அடுத்து பார்த்தோம்னா வயது வந்தோர் வாக்குரிமை பனி பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள் ஓட்டளிக்கும் உரிமை பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் மகன்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு அடுத்து பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பாயிண்ட்ஸ் நிறைய வரும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது அடுத்து பார்த்தோம்னா எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் போன்ற சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் தருவது இதுதான் வந்து அடிப்படை கடமைகள் அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து எங்கே இருக்குது இது எந்தெந்த மொழியில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலைக்குள் வைத்து பாதுகாக்கப்படுது அடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துது Thank you.